ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்டம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியல் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணுங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த வீடியோ உதவியாக இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாமில் வந்து இயர் வைஸாக ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த நேரத்தில் நமக்கு இந்த குழப்பங்களை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி காலக்கோடு டைப்பில் நம்ம எழுதி படிச்சுட்டோன்னா ஈஸியாக நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, குழப்பம் இருக்காது. இந்த வருஷத்துக்கு அப்புறம் தான் இது, இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இது அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக நமக்கு ஞாபகம் வரும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்களை மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா தான் அவங்களும் இதை பார்த்து யூஸ்ஃபுல்லாகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் நமக்கிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து இந்திய சுதந்திர போராட்ட ஃபுல்லாகவும் கவர் ஆகும், அதே நேரத்தில் காந்தியோடைய வரலாறு ஃபுல்லாக கவர் ஆகும். இது ஸ்டார்டிங் வந்து 1869 1947 வரைக்கும் உள்ள எல்லாத்தையுமே வந்து வருஷ கிரகமாக கொடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காந்தி பிறந்ததுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1869 காந்தி பிறந்தது. அவருடைய அப்பா பேர் என்னென்னா காபா காந்தி. அவங்களுடைய தாய் பேர் வந்து என்னென்னா புத்லிபாய். அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, போர்பந்தரில் திவானாக பணிபுரிஞ்சிட்டு வந்தார். அடுத்தது 1888 இங்கிலாந்தில் சட்டம் பயின்றதுக்காக அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கடல் பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு. யார்? காந்தி. 1891 வந்து வழக்கறிஞராக வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் வந்து இந்தியா திரும்பினார். 1893 வந்து அவர் வந்து தென்னாப்பிரிக்கா சென்றார். அங்கே வருஷம்தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு இனவெறி தாக்குதலுக்கு உள்ளானார். அந்த இது இன்சிடென்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்பன்லேருந்து பிரிட்டோரியாவுக்கு அவர் ரயில் பயணம் மேற்கொள்ளும் போது பீட்டர் மாரிஸ்பர்க் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் வந்து அவர் கட்டாயமாக முதல் வகுப்புலேருந்து இறக்கி விடப்பட்டிருப்பார். அதுதான் அவர் மேற்கொண்ட முத ஒரு இனவெறி தாக்குதல் வந்து என்னென்னா அந்த இன்சிடென்ட் தான். அது நடந்த வருஷம் வந்து 1893. அடுத்தது 1905 ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் 1910 வந்து டால்ஸ்டாய் பண்ணையும் அவர் உருவாக்கியிருப்பார். இது ரெண்டு உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கீழே உள்ள அந்த மூணு புக்ஸும் தான் காரணம். இது கூட ஒரு குவெஸ்டினாக கேட்கலாம். டால்ஸ்டாய் எழுதிய புக் கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னு கேட்கலாம். இல்லை கடலின் அரசாங்கம் முன்னில் உள்ளது அப்படிங்கிற புக் எழுதுனது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதனால அதுவும் முக்கியம். கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது அப்படிங்கிறது வந்து யாருன்னா, டால்ஸ்டாய் எழுதின புக்கு. அண்ட் திஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது எழுதினது ஜான் ரஸ்கி. சட்ட மறுப்பு இயக்கம் எழுதியது என்னன்னா தாரா. இது நான் இதோடைய பாதிப்பின் காரணமாக தான் அவர் ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் டால்ஸ்டாய் பண்ணையும் உருவாக்குனார். அடுத்தது 1919 நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ரவுலட் சட்டம், அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கருப்பு சட்டம். அப்புறம் வந்து அதே வருஷம்தான் இரட்டையாட்சி அப்படிங்கிறது வந்தது. அப்புறம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு படுகொலை நடந்ததோ அந்த வருஷம்தான். அது வந்து அந்த இன்சிடென்ட் பற்றி பார்த்தீங்கன்னா, 13 பைசாகி. பைசாகினா நம்மளுடைய பொங்கல் மாதிரி சீக்கிய அறுவடை திருநாள் வந்து நடந்தது. அப்போ வந்து என்ன, ஜென்ரல் ரெஜினால்ட் டயர் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த இதில் உள்ள ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பகுதியில் அந்த மொத்தமாக மக்கள் குழுமி இருக்கும்போது அவங்க எல்லாருமே வந்து சுட்டு கொண்டிருப்பார். அதனால தான் கோவப்பட்ட அந்த ரவீந்திரநாத் தாகர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, தன்னுடைய வீர திருமகன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. காந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஹெய்சர் ஹி ஹிந்த் அப்படிங்கிற பதக்கத்தை வந்து திருப்பி கொடுத்துருப்பாரு. ரவீந்திரநாத் தாகூர் வந்து வீர திருமகங்கிற பட்டத்தை திருப்பி கொடுத்தாரு. ஹெய்சர் ஹி ஹிந்த் அப்படிங்கிற பதக்கத்தை காந்தி வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் காரணமாக வந்த ஒரு மன கஷ்டத்தினால திருப்பி கொடுத்துட்டாரு. அதே வருஷம்தான் அகில இந்திய கிளாபத் இயக்கமும் காந்தியோட தலைமையில் உருவானுச்சு. அடுத்தது 1920 ஆகஸ்ட் 1 தான் ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது உருவானது. 1922 பிப்ரவரியில் பர்தோலியில் வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை வந்து என்னென்னா காந்தி அறிவித்தார். அதே வருஷம்தான் சௌரிசாரா நிகழ்வு வந்து நடந்தது. அந்த ஒரு பெரிய ஒரு கலவரத்தில் வந்து என்னென்னா, ஒரு 22 காவலர்கள் வந்து பதுங்கி ஒரு காவல் நிலையத்தில் இருக்கும்போது அவங்க அத்தனை பேரையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தீயை வச்சு கொளுத்திருப்பாங்க. அதுதான் வந்து சௌரிசாரா நிகழ்வு அப்படிங்கிறது. அதனால 22 காவலர்கள் உயிரிழந்திருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய கொடூரமான ஒரு நிகழ்வாக தான் அது இன்ன வரைக்கும் கருதப்படுது. அடுத்தது 1923 வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1 மோதிலால் நேரு சியாதாஸ் சுயராஜ்ய கட்சியை வந்து தொடங்கினாங்க. எப்போனா 1923 தான் மோதிலால் நேரு சியாதாஸ் வந்து என்னென்னா சுயராஜ்ய கட்சியை வந்து தொடங்கினதும் அந்த வருஷம்தான். எப்போ 1923. 1924 வகுப்புவாத அரசியலில் ஈடுபட்டவங்களை ஈர்க்கிறதுக்காக காந்தி வந்து 21 வந்து உண்ணாவிரதம் இருந்தார். 1925 சுயராஜ்ய கட்சியை உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்த அந்த சியாதாஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, மறைவு இருந்திருப்பார்.
1926 சட்டப்பேரவைகளிலிருந்தே அவர் மறைஞ்சோன்னா, அவர் மறைஞ்ச அடுத்த வருஷமே வந்து என்னன்னா அந்த சுயராஜ்ய கட்சி வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா விலகிடுச்சு. அடுத்தது அதுக்கடுத்த வருஷம் 1927 இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அதாவது சைமன் குழு வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 7 உறுப்பினர்கள் இருந்தாங்க. பட் ஆனால் எந்த இந்தியர்களுமே இல்லை. அதனால் மக்கள் யாருமே அதை என்ன பண்ணலைன்னா ஏற்றுக்கிடவே இல்லை. அதுக்கு எதிராக நிறைய கிளர்ச்சியான ஒரு போராட்டங்கள் எல்லாமே நடைபெற்றது. சைமனே திரும்பி போ அப்படிங்கிற மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் இருந்தது. அந்த போராட்டத்தில் கலவரத்தில் தான் இந்த லாலா லஜபத் ராய் வந்து தாக்கப்பட்டு இறந்திருப்பார். ஓகேவா, அவர் இறந்ததுக்கு காரணமான அந்த போராட்டம் வந்து என்னன்னா சைமனை திரும்பிப்போ. அடுத்தது 1929 லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் தான் முழுமையான சுதந்திரம் இலக்கா வந்து நிர்ணயிக்கப்பட்டது, ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 1930 ஜனவரி 26 வந்து சுதந்திர நாள், அப்போவே அந்த டேட்டு நம்ம இப்போ குடியரசு தினம் கொண்டாடிட்டு இருக்கோம்ல அந்த டேட்டு தான் அப்போவே வந்து என்னன்னா சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஏற்றி அதே நாளை நினைவு கூற வகையில் நம்ம வந்து குடியரசு தினமாக கொண்டாடிட்டு வரோம். அடுத்தது 1930 மார்ச் 12 78 பேர் வந்து என்னென்னா தண்டி யாத்திரையர்கள் வந்து காந்தி தலைமையில் மேற்கொண்டாங்க, சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி வரைக்கும். அதுக்கப்புறம் அன்னைக்கு தொடங்கின யாத்திரை வந்து ஒரு 20-24 நாள் கழித்து ஏப்ரல் 5 தண்டி இடத்த வந்து அவங்க அடைஞ்சு அவர் வந்து அந்த உப்பை எடுத்திருப்பாங்க. அதே வருஷம்தான் அதாவது 1930 தான் முதலாவது வட்டமை இசை மாநாடும் நடந்தது. அப்போது இதிலேயே வந்து என்னென்னா மூணு இருக்குது, ஒன்று தண்டி யாத்திரை ஸ்டார்ட் பண்ணுது அது அடைஞ்சுது ரெண்டு முடிஞ்சிருச்சு, மூணாவது வந்து முதலாவது வட்டமை இசை மாநாடு நடந்த வருஷமும் 1930 தான். அடுத்தது 1931 வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து நடந்தது. அதே வருஷத்தில் தான் ரெண்டாவது வட்டமை இசை மாநாடு நடந்தது. அப்போ முதல் வட்டமை இசை மாநாடு 1930, ரெண்டாவது வட்டமை இசை மாநாடு 1931, அந்த வருஷத்துல தான் காந்தி இர்வின் ஒப்பந்தமும் நடந்தது. அடுத்தது 1932 படைத்துறை சட்டம் சட்டத்தின் மூலமாக காந்தி என்ன பண்ணாருன்னா கைது செய்யப்பட்டாங்க. அப்புறம் மூணாவது வட்டமை இசை மாநாடு 1932 நடந்தது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 1930, செகண்ட் 1931, தேர்ட் 1932. அதே வருஷம்தான் வகுப்பு வாரி ஒதுக்கீடு ராம்சே மெக்னால்டு வந்து அறிவித்த வருஷமும் அதுதான். அடுத்தது 1933 ஜனவரி 8 தான் வந்து கோவில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்பட்டது. அடுத்தது 1934 காங்கிரஸோட சமதர்ம கட்சி சோசியலிச கட்சி வந்து தொடங்கப்பட்டது 1934. அடுத்தது 1935 தான் இந்திய அரசு சட்டமும் மாகாண சுயாட்சி அறிமுகமும் அந்த வருஷம் என்னன்னா 1935. அடுத்தது 1939 இரண்டாம் உலகப்போர் நடைபெற்றது. 1940 வினோபாபாவே சத்தியாகிரகத்தை வந்து என்னென்னா ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்த வருஷம் வந்து 1940. அடுத்தது 1942 கிறிப்ஸ் தூதுக்குழு வந்ததும் அதுதான். அதுக்கப்புறம் அந்த இதை எதிர்த்து வந்து என்ன பண்ணாருன்னா காந்தி வந்து சிறையிலேயே வந்து உண்ணாவிரதம் இருந்தார். அவங்களோட இதெல்லாம் எதிர்த்து அவர் வந்து சிறையிலேயே உண்ணாவிரதம் இருந்தார். அடுத்தது 1945 வேவல் திட்டம் வந்து வந்தது. 1947 ஜூன் மாதம் மவுண்ட் பேட்டனுடைய திட்டம் வந்தது. அதே வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15 நமக்கு சுதந்திரம் அடைந்தது. ஓகேங்களா, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, வரிசையாக உங்களுக்கு வருஷ கிரகமாக நாங்கள் அடிக்கியிருக்கோம், உங்களுக்கு நீங்களாக வாசித்து கஷ்டப்பட வேணாம்ங்கிறதுக்காக உங்களுக்காக தொகுத்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு பயன்படணுங்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.